சோ வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் இதுக்கப்புறம் ஒண்ணே ஒன்னா மட்டும்தான் இருக்க இருக்கணும் இருக்க முடியும் என்ன இறைவனை பார்க்கணும் இறைவனை பார்க்கறத விட்டுட்டு நீங்க வேற எந்த வேலையை செய்தாலும் அது பிரயோஜனமே இல்லை அதுக்காக வேலையை செய்ய வேணாம்னு சொல்ல உண்மையை தெரிஞ்சுட்டு வேலையை ஜாலியா செய்யணும் முதல்ல என்ன எதுக்குன்னே தெரியாம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப உண்மையை தெரிஞ்சுட்டு இறைவனை தான் நோக்கி போக போறேன்னு தெரிஞ்சுட்டு ஜாலியா வேலையை செய்யணும் இந்த பற்று சில பேருக்கு விலகணும்னே எல்லாமே பொய் மாயின்னு தெரிஞ்ச உடனே பல பேர் வேலைக்கு போகக்கூடிய தன்மை இழக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையில கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க இப்பயே நான் கிளியரா சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறது குடும்பத்தை விட்டு ஓடுறதுக்கும் போய் வந்து காட்டுக்குள்ள போய் உட்கார்றதுக்கும் கிடையாது இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு எங்க வாழ தெரியாதனே அத்தனை கோடி சம்பாதிக்கிறான் வாழ தெரிஞ்ச நம்ம எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் யோசிங்க வள்ளலாரே சொல்றாரு நானா சொல்றேன் ஞானத்தை பயன்படுத்தி சம்பாரின்னு வள்ளலார் என்ன சொல்றாரு உனக்கு கர்ம துட்டா சேராம நல்ல துட்டா பணம் எது சேரும் அப்படின்னா ஒருத்தனை கஷ்டப்படுத்தாம அவனை வந்து ஃப்ராடு வேலை பண்ணாம அவனோட திருப்தியில வரக்கூடிய பணம் அது எப்ப தெரியுமா வரும் நீங்க ஒரு தொழிலை கற்று அந்த தொழிலில் நுட்பம் என்ன என்பதை தெரிந்து டெக்னிக்ஸ் அந்த ஆழமான நுட்பம் தொழில்நுட்பம் என்பது தொழில் ஞானமாக மாறி அதுல வரக்கூடிய வருமானம் நியாயமான பணம் அந்த பணத்திற்கு அந்த கர்மா என்பது கிடையாதுங்கிறார் உங்க ஞானத்தை எதுல பயன்படுத்தணும் ஆயக்கலைகள் 64 கத்து கொடுத்தது கத்துக்கிட்டு சும்மா போறதுக்கா சாகிறதுக்கா வில்வித்தை கத்து கொடுத்தது எதுக்கு ஜோதிட சாஸ்திரம் கத்து கொடுத்தது எதுக்கு பல பேர் இன்னைக்கு ஆன்மீகத்தவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆன்மீகத்தை கத்துக்கிட்டு எல்லாரும் நான் கோவணத்தோட போறதுக்கு ஆன்மீகம் கத்துக்கிறது நான் என்ன வேலை வெட்டி இல்லாமையா எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றேன் இந்த உண்மையை கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்ப்பா 100 வருஷம் வாழ போறேன்னா 100 வருஷம் இந்த ஞான புரிதலோட ஒவ்வொரு செகண்டையும் வாழணும் அதுதான் உயர்ந்த கட்ட ஞானமாக இருக்க முடியும் உச்ச கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும் புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு ஆன்மீகத்தை பிசினஸ்க்கு பயன்படுத்தாதன்னு எந்த முட்டா பையன் சொன்னான் ஒருத்தர் அவதூறு பரப்பணும்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேட்டர் சொன்னா போதும் ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சா அவன் பேரவே கெடுத்து விட்டுற வேண்டியது யாரா இருந்தாலும் சொல்றேன் உங்களை பத்தி இன்னொருத்தங்க சொன்னா அப்படித்தான் நினைக்கிறாங்க அந்த புரிதல் இல்ல நீங்க வளர்றீங்கனாவே உங்களை ஈஸியா அவமானப்படுத்துறதுக்கு அவதூறு பரப்புறதுக்கு எப்படி வேணாலும் செய்திகள் ரெடி பண்ணலாம் ஆனா அதையும் தாண்டிய எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிற திருவள்ளுவர் எப்படிப்பட்ட சம்பவத்தை நீங்க கேட்டாலும் எப்படிப்பட்ட சம்பவத்தை நீங்க பார்த்தாலும் அப்பொருள் மெய்ப்பொருளா டிவியில காட்டுறது உண்மையா கேட்கறது உண்மையா இந்த தன்மை ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க உச்சகட்ட ஞானத்துலதான் வரும் இல்லாட்டினா உங்களெல்லாம் ஈஸியா ரிமோட் மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் மாத்தினா அழுவீங்க அப்புறம் கொஞ்சம் சோகமா பேசுறத மாத்தி கொஞ்சம் காமெடியா பேசுனா சிரிப்பீங்க சரி சிரிக்கிறத மாட்டி கொஞ்சம் திட்டுனா சோகப்படுவீங்க கடுப்பாவீங்க அப்படியே சேனல் மாத்திரம் பாருங்க அப்புறம் உங்களை ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கா உங்களை அசிங்கப்படுத்தினா ஒரு மாதிரி நீங்க டிஸ்கஸ்ட் ஆவீங்க அதை பார்க்கும்போது ஃபீல் ஆகும் எத்தனை சேனல் மாத்திரம் பாத்தீங்கன்னா ரிமோட் இப்ப யார் கையில இருக்கு உங்க ரிமோட் யார் கையிலங்க இருக்கு உங்க டிவி ரிமோட் யார் கையில இருக்கணும் என்கிட்ட கொடுத்துட்டு சுத்திட்டு திரியறீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ற பவர் இப்ப யார்கிட்ட இருக்கு நான் தான் சொல்றேன் நான் பெரிய ஆளுப்பா நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளு நீங்க எல்லாம் சின்ன ஆளுங்க கேட்கணும் கேட்க மாட்டீங்களே எப்ப தெரியுமா நீங்க பெரிய ஆளாவீங்க ஒரு 100 பேருக்கு ரிமோட்ட கொடுத்தாலும் அப்படியே உட்கார்ந்து சிலைக்காம நின்று சிரிச்சுக்கிட்டே பாக்கணும் இப்பதான் நீங்க பெரிய ஆள் என்னை மாதிரி பெரிய ஆள் புரியுதா இதான் அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம் எப்படி நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் இப்படிதான் இருப்பேன் நல்ல வார்த்தை பேசினாலும் இப்படிதான் இருப்பேன் புகழ்ந்தாலும் இப்படிதான் இருப்பேன் வெடிகுண்டு இருக்கனால இப்படிதான் இருப்பேன் ஒருவேளை உண்மையாவே வெடிகுண்டு இருந்துட்டா அப்ப சென்ஸா உண்மையாவே வெடிகுண்டு இருக்கா இல்லையா அப்ப பாத்துப்போம் பெருக்கு தேவையில்லாத பத்தி திங்க் பண்றீங்க திடீர்னு 16 புள்ளையும் பொம்பளை புள்ளையா பிறந்துட்டா ஏன் திங்க் பண்றீங்க ஏன் 16 புள்ள முதல்ல நீங்க பெத்துக்கணும் அது ஏன் மொத்தம் 16 ஏன் பொம்பளை புள்ளையா பிறக்கணும் அப்படி திங்க் பண்ணுங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவே யோசிக்கிறது எப்பயுமே நெகட்டிவ்லயே போயிட வேண்டியது பாசிட்டிவ் பக்கமே திரும்புறது இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பக்கம் திரும்புங்கச்சு இங்க ஒரு தனி உலக இருக்குன்னு இதுவே நல்லா இருக்குன்னு அப்படியே போறீங்க போலரைசிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இந்த பாத்ரூம்ல தண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குழியை நோக்கி ஓடும் நம்ம தண்ணி பாத்திருக்கீங்களா ஏன்
தாழ்வான பகுதியை நோக்கி தண்ணி போகுங்க, அவ்வளவுதாங்க சிம்பிளான கான்செப்டுங்க. உங்க மைண்ட் என்ன ஆகுது, எப்பயுமே சோகமா நீ சிரிக்காத, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு மறுபடியும் நீ கஷ்டப்படுவோம் சங்கடப்படுவோம்னு அப்படி சிரிப்பு கொடுத்து பாட்டிக்கிறாங்க. ஓ சிரிக்க கூடாது போல அதிகமா நடப்பாவீங்களா, சிரிக்கிறதுல என்னடா வஞ்சன. அவனே வருஷத்துக்கு ஒரு டைம் தாண்டா சிரிக்கிறான், அதையும் எடுத்து விடுறீங்களா, மனசாட்சியே இல்லாம. சரி சிரிக்கிறதா கெடுக்கிறான், பார்த்தா ஒரு நல்லது பண்ணும் அதெல்லாம் கொடுக்காத, அவன் நீ கெடுக்கிற அந்த சாபம் உனக்கு வந்துடும். பயத்தை விதைக்கிறானா, நான் விஷயம் தெரிஞ்சவன் தான், நீ மீண்டு எழுந்து கான்சியஸ்னஸ்ல ஜெயிக்கணும் தான் ரகசியம். எத்தனை விதம் புரிஞ்சு மொத்த உலகம் உங்களுக்கு எகென்ஸ்டா செயல்படும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. எப்ப உனக்கு என்னப்பா நல்லா தானப்பா இருக்கணும், உங்களுக்கு அப்படித்தாங்க தெரியும், உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு வேதனைன்றது நமக்கு தான் தெரியும். அப்ப அதுல இருந்து மீண்டும் ஒரு குரு என்கிட்ட சொன்னார், அவர் பேர் சொல்றதுக்குள்ள பத்து கத்தியில படுத்து இருக்கிற மாதிரி பா தீட்சை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இருக்கு, கரெக்டு தான் படுத்திருக்கிற மாதிரிதான் இருக்கு, கழுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்குது, அவ்வளவுக்கும் விளக்கம் கொடுத்து அவ்வளவுக்கும் பதில் சொல்லி கர்ம வினைகளை டீல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணா பயிற்சி பண்ண மாட்டீங்க. சரி பயிற்சி பண்ணிட்டே நல்லா ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பயந்துடுறீங்க, பயந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆனா 90% அங்கேயே விக்கெட் கிளீன் போல்டு. அப்ப வந்து எப்படி ஒரு மனிதனால அந்த அளவுக்கு இருக்க முடியும் நினைக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் இந்த செகண்ட் இந்த ஜூம் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போனா கூட உங்களுக்கு வேற ஒரு உலகம் தயார் நிலையில இருக்கு. உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அதே அம்மா அதே அப்பா அதே குழந்தை அதே பொண்டாட்டி அதே வேலை அதே சம்பளம் அதே ட்ரெஷர்ஸ் அதே ப்ராப்பர்ட்டிஸ் அதே அசட்ஸ் ரெடியா இருக்கு உங்களுக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்க பின்னாடி வராதுன்னு ப்ரூவும் பண்ணிட்டேன் நான், பல பேர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க பழையபடி இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே அதே மாதிரி உங்க வாழ்க்கையை போய் அணுக போறீங்களா, இல்ல இப்ப நான் கொடுக்குற இந்த கண்ணாடியை போட்டு போய் பார்க்க போறீங்களா, அவ்வளவுதான் என் கேள்வி. இந்த கண்ணாடியை போட்டுட்டு போய் பாத்தீங்கன்னா வேற மாதிரி எல்லாமே புரிய, அதே பொண்டாட்டி தான் பாப்பீங்க அதே பிள்ளைங்களை தான் பாப்பீங்க வேற மாதிரி பாப்பீங்க. அந்த கண்ணாடிக்கு பெயர் தான் ஜீவகாருண்யம் அல்லது கருணை அல்லது தயவு அல்லது அன்பு, எப்படி வேணாலும் வச்சு. அன்புன்ற மெட்டீரியல் ஆழமா போய் உட்கார்ந்துருச்சுன்னா பேசக்கூடிய வார்த்தை அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். நாம வந்து உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தாண்டி வரக்கூடிய எண்ணங்களே பாசிட்டிவா இருக்கும். உங்களை சுத்தி எப்பயுமே நல்ல வைப்ரேஷன் தான் இருக்கும், உங்க ஆரா அவ்வளவு பெருசாயிரும் பாசிட்டிவா இருக்கு இருக்கு. அன்பே அன்பு தாங்க எல்லாமே, அன்பெனும் மலையில்ன்றாரு, அன்பெனும் அன்பெனும் மாபெரும் மலைங்கிறார், அது மாபெரும் மலை, மலைகளை எல்லாம் கடந்து இருக்குங்கிறார். இந்த அண்ட சராசரத்திலயும் இருக்கக்கூடிய எனர்ஜி அன்பின் எனர்ஜி தான், அன்புதான் பேஸ். அன்பு காட்ட 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 ஆற்றல் என்பது அதிகரித்து விடும். இப்போ சூரியன் எப்படி உங்களுக்கு அன்பு காட்டுது சொல்லுங்க பாப்போம், அது தன்னையே அழிச்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையாங்க. ஏதோ ஒண்ணு எரியுது அப்படின்னா எரிபொருள் வேணுமா வேணாமா, அப்ப இத்தனாயிரம் வருஷமா ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கே தன்னையே அழிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கே, வெளிச்சத்தை கொடுக்குதே எல்லாமே கொடுக்குதே. அப்ப அது எப்பேற்பட்ட கொடுக்கும் தன்மையில இருக்கு. பல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் என்னைக்காவது முழு தன்மையையும் கொடுத்து விட்டது என்றால் எரிந்து தீர்ந்து விடும் முடிந்து விடும் அழிந்து விடும் சொல்றாங்க, முட்டாள்தனம் பொய்யான கூற்று. என்ன பொறுத்த வரைக்கும் அது கொடுப்பவன் என்னைக்கு அழிஞ்சு போவே மாட்டான் எழுதித்தர, மேபி அது வேற பரிணாமமாக மாறுமே தவிர ஸ்தூல தன்மையிலிருந்து சூட்சம தன்மையில் இருக்கக்கூடிய ஆற்றலாக அந்த சூரிய பகவான் மாறுவாரே தவிர சூரியன் என்பவர் அழிவதற்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை இது புரிஞ்சு, ஏன்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, கொடுக்கறவன் எப்படி அழிவான். லவ்வோட லா என்னங்க, யூனிவர்சல் லா என்னங்க, கொடுத்தா கிடைக்கும் அதான லவ்வோட லா. சூரியன் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் இத்தனை வருஷம், எப்படி அழிவாரு. அப்ப சயின்டிஸ்ட் அவுட் தானுங்க, புரியுதா புரியலையா, இது கடவுள் விஞ்ஞானம், கொடுத்தா பாக்கெட்ல இருந்து தீரும்ன்றது உங்க கணக்கு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், கொடுத்தா வரும் கொடுங்கன்றதுதான் என் கணக்கு, வள்ளலார் கணக்கு, அருள் கணக்கு. எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, வரும் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, வரும் எந்த டோர் பிச்சுக்கிட்டு வருதுன்னு தெரியாது, வரும் எல்லா டோரும் படார் 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 படார்னு ஓபன் ஆகும்,
குடுத்துட்டீங்கன்னா போதும் ஒரு டோர் ஓபன் ஆகும் உங்களுக்கு எங்க ஓபன் ஆகுதுனே தெரியாது ஓபன் ஆகும் எதிர்பார்த்து முதல்ல கொடுங்க தப்பு இல்ல அதுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு இல்லாம பக்குவத்தை அப்புறம் வளர்த்துக்கலாம் முதல்ல கொடுக்க ஆரம்பிங்க கொடுத்தா தான் வரும் கொடுக்கலனா வராது எப்படி வரும் எப்படி வரும் கொடுத்த இடத்துல இருந்து மட்டும்தான் வரும் நீ ஒரு ஜெயில போய் இருக்கிறீங்கனாலோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கேன் யாரு முதல்ல வருவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க உங்க குடும்பம் வரும் வேற ஏதாவது தெரிஞ்சவன் தான் வருவான் தெரியாதவன் எப்படி வருவான் நீ எங்க குடுத்துருக்கீங்களோ அங்க இருந்து தானங்க வருவாங்க குடுக்காத இடத்துல இருந்து எப்படிங்க வருவாங்க உங்களுக்கு இப்ப நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க எல்லாம் வருவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க வருவீங்களா மாட்டீங்களா கைதுக்கு எத்தனை பேர் வரீங்க நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் நான் ஏன் வரீங்க உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் தெளிவு கொடுத்து ஏதோ ஒண்ணு கொடுத்த ஏதோ நல்லா இருக்குன்றீங்க அப்படி இருக்குன்றீங்க இப்படி இருக்குன்றீங்க டேஸ்டா இருக்கு இனிப்பா இருக்கு புளிப்பா இருக்கு ஏதோ ஒண்ணு சொல்றீங்க ஏதோ கொடுத்துருக்கேன்ல அப்ப எனக்கு ஒண்ணு மொத்த பேரும் வந்து நிப்பீங்களா மாட்டீங்களா நிக்கிறீங்க நிக்கல செகண்ட் ஆனா நிப்பீங்க எனக்கு தெரியும் ஏன் கொடுத்த இடத்துல தாங்க எதிர்பார்க்க முடியும் கொடுக்காத இடத்துல இருந்து எப்படி எதிர்பார்ப்பீங்க எத்தனை பேர்த்து கொடுத்தீங்க நீங்க என்ன சார் கொடுக்கணும் என்ன என்னெல்லாமோ கொடுக்கலாம் அதே தெரியல என்ன பெரிய அறிவாளி நீங்க இப்ப நான் என்ன கேட்டா நான் ஒரு பத்து வெரைட்டி சொல்றேன் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பாடை கடந்து பத்து வெரைட்டி சொல்ல முடியும் உங்களால ரெண்டு வெரைட்டி கூட சொல்ல முடியலன்னா நீங்க எல்லாம் அப்புறம் என்ன ஆறு அறிவு இருந்து என்ன பண்றது யோசிக்கணும்ல என்னைக்காவது சிந்திச்சிருக்கமா இதெல்லாம் திட்டுற மாதிரிதான் இருக்கும் பல பேர் என்னைய திட்டுறது தெரியுது எரியுது எனக்கு இங்க ஏறுது பட் இருந்தாலும் வேற வழி இல்லை வாங்குற வாங்க மொத்தமா வாங்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆயிடும் ஈஸி ஆயிடும் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது கோடீஸ்வரனாகவே போயிடுவோமா நம்ம வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கையை எதை நோக்கி போக போகுது எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது அதே மாதிரி இப்போ சென்னை கிளாஸ் அமைய போகுது அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம் ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம் ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம் என்னுடைய நேரடி வகுப்பு எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்க விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்